கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. நடிகர் விஜய் சேதுபதி ஒப்பந்தமாகியிருக்கும் 800 திரைப்படத்தின் முதல் முன்னோட்ட காட்சி வெளியானதிலிருந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் எச்சரிக்கைகளும் எழுந்த வண்ணம் இருக்கிறது. திரைத்துறையை சார்ந்த முக்கிய பிரபலங்கள் மட்டுமின்றி பல அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர் விஜய் சேதுபதி இந்த திரைப்படத்தில் நடிப்பதை கைவிட வேண்டும் என்றும், தமிழின துரோகி முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை படத்திற்கு தமிழகத்தில் ஒருபோதும் இடமில்லை என்றும் கடுமையான கண்டனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில், தமிழ் சினிமாவை சேர்ந்த வேறொரு நடிகர் அந்த படத்திற்காக தன்னை அணுகிய போது அதை மறுத்திருக்கிறார். வெற்றிமாறன் இயக்கிய அசுரன் திரைப்படத்தில் சிதம்பரத்தின் அண்ணனாக நடித்த டி ஜே அருணாச்சலம் அளித்துள்ள அவர் பேட்டியில், முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் இளம் வயது முரளிதரனாக நடிக்க படக்குழு என்னிடம் கேட்டது. அந்த கதையில் சரியான அரசியல் இல்லை என்பதாலேயே அப்படத்தில் நடிக்க நான் மறுத்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று படம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வரும் நிலையில், நடிகர் டி ஜே அப்படத்தில் நடிக்க மறுப்பு தெரிவித்ததற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் கூறியதில், படத்தின் முழு கதையும் எனக்கு சொல்லவில்லை, கதையின் சில பகுதிகள் மட்டுமே சொல்லப்பட்டது. அதில் ஈழத்தமிழர் அரசியலின் சரியான அணுகுமுறை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனது தாய் ஈழத்தில் பிறந்தவர். அதனாலேயே அந்த திரைப்படத்தின் அரசியலுக்குள் நான் புகுந்து கொள்ள விரும்பாமல் மறுத்துவிட்டேன் என்று அவர் அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார். மேலும், நடிகர் விஜய் சேதுபதி மீது எனக்கு எப்போதும் மிகுந்த மரியாதை இருக்கிறது. அசுரன் திரைப்படத்தில் எனது நடிப்பை பார்த்துவிட்டு வெகுவாக பாராட்டியதோடு மட்டுமல்லாமல், இனிவரும் காலங்களில் படத்தின் கதைகளை கேட்டு நன்கு யோசித்து தேர்ந்தெடு என்று அறிவுறுத்தவும் செய்தார். அதன்படியே இந்த படத்தை நான் தவிர்த்துள்ளேன் என்றும் அவர் கூறியுள்ளார். டிஜேவின் இந்த பதிவை அடுத்து விஜய் சேதுபதி இந்த படத்தை கைவிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.